بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد الحمد لله கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கின்ற முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் வளர்ச்சி பாதையிலே 13வது ஆண்டு மகாநாட்டை நாங்கள் கொழும்பிலே இருக்கின்ற சுகததாச அரங்கிலே வெற்றிகரமாக நடத்தியது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு விழாவெடுத்தது உங்களுடைய நினைவுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கும். அதற்கு பின்பு அல்ஹம்துலில்லா ஒரு வருடம் இந்த விடுதலை பாதையிலே நாம் நடமாடி வந்திருக்கின்றோம். இன்று சம்மாந்துறை என்ற இந்த சந்தியிலே எங்களுடைய விடுதலை பாதையின் ஒரு பெரிய வெளிச்ச வீட்டின் நிழலிலே நின்று கொண்டு நாம் இன்னும் நடந்து செல்ல வேண்டிய அந்த தூரத்தை ஒரு தடவை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வெளிச்ச வீடு நம்முடைய விடுதலை பாதையில் கட்டப்படுகின்ற அல்ஹம்துலில்லாஹ் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற வெற்றிகரமான முதலாவது வெளிச்ச வீடு என்பதை இந்த மேடையிலே நான் பிரகடனம் செய்ய விரும்புகின்றேன். அன்புக்குரிய தாய்மார்களே, என்னுடைய இதயத்தை விடவும் நெருக்கமான போராளிகளே, நம்முடைய விடுதலை பாதை மிகவும் நீண்டதொரு பாதையாகும். அந்த பாதை நம்மால் மாத்திரம் நடந்து செல்ல வேண்டிய பாதை அல்ல. நாமும் நமக்கு பின்னே பிறக்க இருக்கின்ற நம்முடைய சந்ததிகளும் காலம் காலமாக காலடிகளை எடுத்து வைத்து நடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதையைத்தான் இன்று நாம் சம்மாந்துறையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த பாதையிலே நமது சமுதாயம் நமது பிச்சந்ததி நடமாட வேண்டி இருக்கலாம். அவை அத்தனைக்கும் அல்லாஹு தாலாவின் உதவியும் அவனுடைய தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசிகளும் அவர்களுடைய கருணையும் அந்த கருணை மலையும் எங்கள் அனைவர் மீதும் ஒளிய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சந்தோஷமாக வெற்றிகரமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு வெற்றியுடன் இந்த விழா முடிவடைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த பிரதேசம் வடகிழக்கிலே பிரிக்கப்பட முடியாத ஒரு அம்சமாக இருக்கின்ற நம்முடைய பிரதேசத்தில் கூட, நாம் வாழ்ந்த மண்ணில் கூட, நாம் பிறந்து நாம் தவழ்ந்து வந்த இந்த மண்ணிலே சுதந்திரமாக உங்களோடு மிகவும் அண்மித்து நின்று இந்த அரங்கிலே பேச முடியாத நிலைக்கு இன்று பாதுகாப்பு சூழல்கள் முடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் சமுதாயம் தன்மானத்துடன் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற உணர்வுகள், நாங்கள் பிறந்த மண்ணிலே நின்று கொண்டு தக்பீர் முழக்கங்களை நாதம் எழுப்ப வேண்டிய ஒரு சமுதாயம் இன்று இந்த பிராந்தியத்தில் அஞ்சி ஒஞ்சி வாழ வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருப்பதையும் இந்த சம்மாந்துறை மகாநாடு எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றது. கொழும்பிலே மகாநாடுகள் நடத்தப்படுகின்ற போது
இல்லாத அச்சுறுத்தல்கள் தம்மாந்துறையிலே இந்த அம்பாறை மாவட்டத்திலே நம்முடைய அபிலாஷையாகிய தென்கிழக்கு மாகாணம் அதன் அடித்தளமாக அமையப் போகின்ற இந்த கரையோர பிரதேசத்தில் நமக்கு சுதந்திரத்துடன் ஒரு மாகாணாடு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் மறந்துவிட முடியாது. இங்குதான் சுதந்திரத்தை பற்றி நாம் இன்னும் பூரண சுதந்திரத்தோடு இந்த மண்ணிலே வாழுகின்றோமா? நாம் பிறந்த மண்ணிலே சுதந்திரமாக எங்களுடைய அபிலாஷைகளை ஒலிப்பதற்கு எங்களுக்கு ஆதிக்கம் எங்களுக்கு உரிமை இருக்கின்றதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸ் காவல்களும் எஸ்டிஎஃப் காவல்களும் ஆர்மி காவல்களையும் வைத்துக் கொண்டு நாம் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றியும் நம்முடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்கின்றவர்களாக சிந்திக்கின்ற கூட்டமாக இந்த வெளிச்ச வீட்டின் கீழே நின்று கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட நமது தேசிய மாநாட்டை ஒரு தடவை நினைத்து பாருங்கள். அன்று இருந்த நிலையை விடவும் இந்த ஓராண்டு விடுதலை பாதை யாத்திரையின் பின்பு நாம் எங்கு நிற்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கடந்த ஆண்டு நம்முடைய மகாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எங்களுடைய மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருந்தது இடம்பெயர்ந்த எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய பிரச்சனையாகும். பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் குறிப்பாக வடக்கிலே இருந்து விரட்டப்பட்டு புத்தள மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் அகதிகளாக அல்லல்பட்டுக் கொண்டிருந்த இடம்பெயர்ந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு மிகவும் பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருந்ததை நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள். மட்டுமல்ல, நம்முடைய பிரதேசங்களைச் சேர்ந்த முஸ்லிம் மாணவர்கள் முஸ்லிம் மாணவிகள் கிழக்கிலங்கையிலே பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த எங்களுடைய மாணவர்கள் மற்ற பல்கலைக்கழகங்களிலே இரண்டாம் தர பிரஜைகளாக அவர்களுக்கு உரிய வசதிகள் இல்லாமல் அங்கும் பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழகங்களை அகதி முகாங்களாக மாற்றிக்கொண்டு அவர்கள் இரண்டாம் தர மாணவர்களாக மாணவிகளாக படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்த சூழ்நிலையில்தான் எங்களுடைய 13வது தேசிய மாநாட்டை நாம் கொழும்பிலே நடத்தி முடித்தினோம். அல்ஹம்துலில்லா, இன்று அந்த நிலைகள் மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். எங்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற விதையை இந்த மரத்தின் விதையை இந்த மண்ணிலே நாம் நட்டபோது நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே சொன்ன சில கருத்துக்களை உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இன்று எங்களுடைய இந்த மாநாட்டிலே வைபவ ரீதியான அந்த அமர்வின் போது பல கட்சிகளையும் சேர்ந்த பிரமுகர்கள் அமைச்சர்கள் பெரியவர்கள் அரசியல் பெரும்புள்ளிகள் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் வளர்ச்சியை பார்த்து பெரிதும் பெருமிதம் அடைந்தார்கள். எந்தெந்த கட்சிகள் பேரினவாத கட்சிகள் முஸ்லிம்களுடைய அரசியல் எழுச்சியை பார்த்து இது ஒரு இனவாதம் என்று பெயர் சூட்டினார்களோ அதே கட்சியின் பிரதிநிதிகள் இன்று இந்த மாடையிலே வந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது இனவாத கட்சி அல்ல, இது ஒரு தேசிய கட்சி என்பதை இங்கு அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய ஒற்றுமைக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக ஒரு வருடத்துக்கு முன்பு கடந்த அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் என்று நினைக்கின்றேன் இலங்கை பாராளுமன்றத்தில் எந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்களோ அதே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் இன்று எங்களுடைய மாநாட்டுக்கு விடுத்துள்ள செய்தியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சாதனைப்படைய பாதை சரியான பாதை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து இங்கு எங்களுக்கு ஆசிகள் கூறினார்கள். ஜெயவிக்ரம பெரேரா அவர்கள் வந்து
எங்களுக்கு சொன்னார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்று. பொதுஜன ஐக்கிய முன்னணியின் செயலாளர் அமைச்சர் திமு ஜெயரத்ன அவர்கள் வந்து இங்கு சொன்னார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்று. மட்டுமல்ல ஒரு சிரேஷ்ட தமிழ் அரசியல்வாதி அரசியல் தலைவர் பாராளுமன்றத்தில் பல்லாண்டுகள் அங்கம் வகித்த தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர்களில் ஒருவர் இங்கு வந்து சொன்னார் இன்று வரையும் நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை ஒரு பிரதேச கட்சி என்றுதான் எண்ணுகிறேன். ஆனால் என்னுடைய எண்ணங்கள் பிழையான எண்ணங்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பிரதேசத்துக்கான கட்சி அல்ல, இந்த நாட்டிலே வாழுகின்ற 17 ஒன்றுபடுத்துகின்ற தேசிய கட்சி என்பதை ஆனந்த சங்கரி அவர்கள் இங்கே கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். பேரினவாதத்தின் பிறகு பின்பாக எங்கள் மீது எங்களுடைய பயணத்தின் மீது எங்களுடைய போராட்டத்தின் மீது மைகளை அவர்கள் பிழையான சாயங்களை பூசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சாயங்கள் எல்லாம் இன்று அல்ஹம்துலில்லா வெளிறி நாங்கள் யார் என்பதை இந்த நாடு மட்டுமல்ல இந்த நாட்டின் முக்கிய கட்சிகள் மட்டுமல்ல இந்த மேடையில் இருந்த சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் உட்பட முழு உலகத்துக்கும் சம்மாந்துரை மண் இன்று பிரகடனம் செய்திருக்கின்றது என்பதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக இடதுசாரி அரசியல் நடத்திய ஒரு பெருந்தலைவர் எங்களிடம் பேசினார். திரு பெர்னார்ட் சோய்சா அவர்கள் பேசுகின்ற போது அவர் சொன்னார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது ஒரு முற்போக்குவாத அரசியல் கட்சி என்பதை அவர் இந்த மேடையிலே பிரகடனம் செய்திருக்கின்றார். ஆகவேதான் அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய பாதை மிகவும் தெளிவான பாதை. இந்த பாதையில் நாங்கள் இன்னும் கூடுதலாக இன்னும் தைரியத்துடன் நாங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்கான தைரியம் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சுகததாச விளையாட்டு அரங்கிலே நாங்கள் 13வது மாநாட்டை நடத்திக் கொண்டிருந்த போது நாங்கள் அகதிகளுடைய பிரச்சனைகளை இனம் கண்டோம், பல்கலைக்கழக மாணவர்களின் பிரச்சனைகளை இனம் கண்டோம். இன்று சம்மாந்துறையிலே இந்த வெளிச்ச வீடு இன்று வெளிச்சம் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற போது அந்த வெளிச்சத்திலே பல்லாயிரக்கணக்கான அகதிகள் இன்று சந்தோஷமாக வாழுகின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். எத்தனையோ விதமான மாதிரி கிராமங்கள் இன்று இடம்பெயர்ந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ வீடுகள் இடம்பெயர்ந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு எந்த விதமான பரிகாரமும் இல்லையா என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நாட்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் என்னுடைய பேச்சின் ஆரம்பத்திலே எங்களுடைய தேர்தல் காலங்களில் நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே விதைத்துக் கொண்டிருந்த சில எண்ணங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே வந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமைத்துவத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணங்களை விளக்கிய போது அவர்களிடம் சொன்னதெல்லாம் நாங்கள் பேரினவாத கட்சிகளின் சப்பாத்துக்களின் கீழே அடங்கி கிடக்கின்றோம் என்று நாம் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கென்று எங்களுடைய கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இரும்பு சங்கிலிகளை உடைப்பதற்கான வழிகள் இருக்கின்றன என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த வழியிலேதான் நாங்கள் அடிக்கடி மேடைகளிலே ஓதி காட்டிய திருக்குர்ஆன் அதன் வசனங்கள் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, போராளிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு சமூகத்தின் தலைவிதியை நான் மாற்ற மாட்டேன். அந்த சமுதாயம் தன்னுடைய தலைவிதியை மாற்றிக்கொள்ளாத வரை ஒரு சமூகத்தின் தலைவிதியை நான் மாற்ற மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கின்றான். எங்களுடைய தலைவிதியை மற்றவர்கள் மாற்றுவார்கள் என்று நம்பி ஏமாந்த காலம் மலையேறிவிட்டது. எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் மட்டுமல்ல இந்த நாட்டிலே இனிமேல் வாழப்போகின்ற கடைசி முஸ்லிம் வரை அவனுடைய தலையெழுத்தை அவனுடைய கைகளினால் தான் மாற்றுவான் என்பதை இந்த சம்மாந்துறை மகநாடு பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்றது. அதன் விளைவாகத்தான்
அன்புள்ள சகோதரர்களே இன்று நாங்கள் கனவு காணக்கூடாத கனவு கூட காண முடியாத ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் விடக்கூடாது 13வது ஆண்டு பாதை இன்று 14வது ஆண்டின் சந்தியிலே நின்று கொண்டு நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இன்று கிடைத்திருக்கின்றது இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒரு சாதாரணமான ஒரு சாதனை அல்ல இது எந்த ஒரு தனிமனிதனுடைய சாதனை ஒரு அரசுடைய சாதனை அல்ல இது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் சிந்திய இரத்தத்துக்கும் அவர்கள் சிந்திக் கொண்டிருக்கின்ற வியர்வைக்கும் அவர்களுடைய உழைப்புக்கும் அல்லாஹு தஆலாவினால் கிடைத்த பரிசு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே தென்கிழக்கு பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் இந்த நாட்டின் தலைவிதியே மாற்றப்பட இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது